இன்னைக்கு எப்படி சொல்லலை நம்ம செகண்ட் ஹீரோனோட என் வீட்டில் தான் கட்டுறாங்க அப்போ அந்த பாட்டி வந்து ஃபோனில் யார்ட்டே இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க அந்த கடையை வேற ஒரு லேடிக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்றப்போ என்ன அவன் சேல்ஸ் பண்ணிட்டானா அப்போ அந்த லேடியை பற்றின ஃபுல் டீடெயிலை எனக்கு எடுத்து எடுத்துக்கொண்டுட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி ரொம்ப கோமாலே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு போனை வச்சிருக்காங்க அப்போ அவங்களோட அப்பா வந்து சொல்லிட்டுருக்காங்க ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டுருக்க பாவம் விட எதுக்காக இந்த சின்ன கடைக்கு போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றப்போ சின்ன அவன் முதல்ல எனக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தானே நான் இவ்வளோ பிரச்சனை அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் அவன் தான் திமுடா இது பண்ணால் அதனால தான் நான் அவனுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இங்கே சொல்லிட்டு இருக்கிறா இங்க ஹீரோயிட்டு டாக்டர்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உங்க அப்பா கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க நாளை காலையில அவங்க பாருங்க அவங்க கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோயினையும் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் நீங்க ரெண்டு பேருமே கிளம்புங்க நான் என் அப்பாவை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையில் வேலை பாக்கிற அந்த ரெண்டு பேர்ட்டே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவங்க கேட்குறாங்க நீ வேலையை வர விட்டுட்டு என்ன பண்ண போற அப்படின்றப்போ வேற வேலை பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும் கிளம்பிடுறாங்க இங்க ஹீரோட்ட வந்து தான் பேசிட்டு இருக்காங்க நீ பண்ண எல்லா உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது சாரி நீ போன் எடுக்கும்போது நான் அட்டன் பண்ணாம நீ கால் பண்ணும்போது நான் வந்து உன உன்னோட காலை வந்து அட்டன் பண்ணல என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறப்போ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட ப்ராப்ளத்தை நானே பார்த்துக்கறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் நான் இங்க தங்குனா அதனாலேயே உனக்கு பிரச்சனை தான் வரும் என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையும் நாங்க இருந்தேன்னா உனக்கு கூட கொஞ்சம் தான் பிரச்சனை வரும் அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருந்து கிளம்பிறாரு நம்ம ஹீரோட அப்பாவும் யாருக்கோ கால் பண்ணி அந்த கடை பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்போ அந்த கடையை யாருக்கோ அவன் சேல்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நம்ம செகண்ட் ஹீரோன்ட்ட சொல்றாங்க அந்த கடையை யாருக்கோ சேல்ஸ் பண்ணிட்டான் அதனால இனிமே நீ படாத ஹீரோ இனிமே உனக்கு மட்டும்தான் அதே போல அவளும் அவளோட வேலைய விட்டுட்டா இனிமே அவளுக்கு வந்து பணத்துக்கு பிரச்சனையாகும் அதனால அவள் ஹீரோ கிட்ட இனிமே மாட்டாள் அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ ஒரு வழியா தனித்தனியா பிரிச்சிட்டோம் இனிமே ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரெண்டு வருத்துக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படிங்கும்போது நம்ம செகண்ட் இயர்ன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு அங்குள் அப்படின்றப்போ பயப்படாத இனிமே அவங்க ரெண்டும் தனித்தனியா பிரிச்சாச்சு இனிமே வந்து அவன் அவகிட்ட சேர்றது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் நம்ம பாஸ்ஸு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹீரோயிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ ஏன் வேலையை விட்டுட்டு அப்படின்றப்போ என்னை மன்னிச்சுக்கோங்க பாஸ் எனக்கு வேற வழி இல்லை அதனால தான் நான் வேலையை விட்டேன் நான் வேலையை விட்டதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்றப்போ எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஹீரோ வந்து இந்த ஷோ விட்டு போயிட்டான் நான் வரல இனிமேல் இந்த ஷோ நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றப்போ ஏன் எதுக்காக அப்படின்றப்போ அவன் எதுக்காக இந்த ஷோ இந்த ஷோ வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதே உனக்கு தெரியாதா உனக்காகன்னா உனக்காக மட்டும்தான் அவன் வந்து இந்த ஷோ நான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தான் பட் நீயே இல்லை அப்படின்றப்போ அவன் எதுக்காக வருவான் இனிமேல் அவன் வரலன்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் என்ன பாஸ் சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ நீங்க ரெண்டு பேருமே விரும்புறீங்க ஆனா ஏன் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் தள்ளியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் ஏன் ஒருத்தர் 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 வந்து விலகி போகணும்னு நினைக்கிறேன் அதனால உட்காந்து நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் வந்து ஹீரோ நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு செகண்ட் ஹீரோ ஹீரோட ரெஸ்டாண்டுக்கு தான் வந்திருப்பா அங்க வந்துட்டு ஹீரோட்ட வந்து பேசிட்டு இருப்பா நம்ம கொஞ்சம் ட்ரிங்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பேன் ஹீரோ வந்து கேட்பேன் ஏன் திடீர்னு அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மனசுலாம் சரியில்லை அதனால நம்ம கொஞ்சம் ட்ரிங்ஸ் பண்ணலாம் என் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணேன் ஏன்னா ஆல்ரெடி அந்த என்கேஜ்மெண்ட்ல நடந்த பெரிய பிரச்சனை நீ நீ உண்மையிலேயே என்கிட்ட சாரி கேட்கறேன் அப்படின்னா என் கூட சேர்ந்து நீ ட்ரிங்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்ப நம்ம செகண்ட் இயர்னு சொல்லுவாங்க வேலையை விட்டுட்டால இனிமேல் என்ன பண்ண போறா அப்படின்னு இருப்போம் அதை பற்றிலாம் நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல அவளை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு இவ்வளோ ஹீரோட்ட சொல்கிறா ரொம்ப நாள் உன அவன் சொல்லணும்னு நினச்சி சொல்லவே இல்லை எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் சொல்லலை என்ன சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும் அப்படின்ற பயத்தினாலே நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை இப்போ நான் சொல்கிறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லுவார் எனக்கு ஆனால் ஒன்னு பிடிக்காது எனக்கு வேற ஒரு அப்போ ஒன்று பிடிக்குன்னு உனக்கே தெரியல நீ எப்படி பேசுகிற இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்றப்போ அவளுக்கு தான் உன்னை பிடிக்கவே இல்லையே அவள் தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாலே உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லையே அப்படியே நீங்கள் ரெண்டு லவ் பண்ணாலும் உங்கள் அம்மா அப்பா தான் அதுக்கு எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்களே நீ ஏன் இதை இன்னும் ரிஸ்க் ஆக்குற அப்படின்னு சொல்லலாம் சொல்லும்போது ஹீரோ சொல்லுவாங்க இது என்னோட லைஃப் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க முடியும் இதுல வந்து மத்தவங்க அவங்களோட விருப்பத்தை சொன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னால வாழ முடியாது எனக்கும் அவளுக்கும் பிடிச்சிருந்தா மட்டும் போதும் இதுல மத்தவங்க அவங்களோட விருப்பத்தை சொல்லணும் அவங்களோட முடிவுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன் அதை பத்தி நான் கவலையும் பட மாட்டேன் எங்க ரெண்டுத்துக்கு பிடிச்சிருந்தா போதும் மத்த யாரோட ஒப்பீனியனும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுவாரு ஃபஸ்ட்டு நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம செகண்ட் ஹீரோனையும் வந்து ஹீரோ ஹட்டி பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் அதையாவது சொல்லு ஏன் என்ன உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சொல்லுவார் எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறேன் நீ ஏன் திருப்பியும் இதை வந்து நீ வந்து காம்ப்ளிகேட் பண்ணுற உனக்கு புரியலையா எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்ணாலும் உனோட லைஃப் வந்து இருக்காது நம்ம ரெண்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்காது அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம செகண்ட் ஹீரோனையும் ரொம்ப அழுதுட்டு சொல்லுவாங்க நான் என் அம்மாவை விளையாழந்த மாதிரி நான் ஒன்னை இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது எனது உங்கள் அம்மா விளாந்துட்டேன்னு தான் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க என் அம்மா கிடையாது அவங்க என்னோட உண்மையான அம்மா கிடையாது என்னோட ஸ்டெப் மதர் தான் என் அம்மா என்ன சின்ன வயசுலேயே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லி அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க இவங்க வந்து என்னோட செகண்ட் மாம்தான் இவங்க ரொம்ப அன்பாதான் இருந்தாங்க சின்ன வயசுல ஆனா என்னோட தம்பி பிறந்ததுக்கு அடுத்து அந்த அன்பு அவனுக்கு போயிடுச்சு எனக்கு அந்த அன்பே கிடைக்கல ஆனால் அவங்க கொடுக்குற அந்த கொஞ்சம் அன்புல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அதை மாதிரி தான் நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன் என் அம்மா விளந்தது போல நான் உன்னை இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி சமாதானப்படுத்தி நம்ம செகண்ட் ஹீரோனே அவங்க வீட்டில் போய் விடலான்னு சொல்லி விடும்போது அவங்க ஸ்டெப் மாதிரி தான் வெளியே வந்திருப்பாங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கு அப்படின்றப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இதுக்கெல்லாம் காரணம் உன்னால தான் அவள் இப்படி பண்றா எதுக்காக நீ இப்படி பண்ணுற அவளோட ஃபீலிங்ஸ் ஏன் உனக்கு புரியவே இல்லை எப்போதுமே நீ அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம செகண்ட் இயர்னே சொல்லுவாங்க அம்மா விடுங்க அவன் மேல எந்த தப்புமே இல்லை அவனை விடுங்க நானாதான் இவ்வளோ குடிச்சேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லுறாங்க நம்ம ஹீரோவும் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இவங்க அம்மா அவங்ககிட்ட போய் பேசினாங்க எதுக்காக ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு இவ்வளோ தண்ணி அடிச்சிருக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்க என் உண்மையான அம்மாவா இல்லை இருந்தாலும் எனக்கு உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் அதை தான் எனக்கு அவனே ரொம்ப பிடிக்கும் உங்க ரெண்டு பேருமே நான் என்னோட லைஃப்ல இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அதுதான் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பா அவங்க அம்மா கிட்ட இங்கே ஹாஸ்பிட்டலில் ஹீரோ ஹீரோயினோட அப்பாவும் வந்து முழிச்சிடுவாங்க கண்ணை முடிச்சுன்னா இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அப்போம்போது நம்ம ஹீரோவும் அங்கே வெளியே வந்து நிற்பார் அவரும் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு நம்ம போனவ கண்டிப்பா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ஏர்போர்ட்ல பாத்தோம்ல அந்த வந்து கொடுத்து விட்டு இதை போய் நீ கொடுத்துரு நான் கொடுத்து அவ கண்டிப்பா வாங்க மாட்டேன் அதனால நீயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியவே நின்றுட்டு இருப்பாங்க இந்த பையன் போய் கொடுத்துட்டு அவங்க பாஸ் பாஸ்ட் வந்து பேசிக்கிட்டு இருப்பான் அப்ப நீங்க எப்படியா ஒரு வழி அனுச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்போம் நம்ம வந்து சொல்லுவாங்க ஹீரோ தான் உனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணான் இப்போ வரைக்கும் உன்னோட லைஃப்பில் நடந்த எல்லா பிரச்சனையையும் அவன் தான் உனக்காக ஹெல்ப் பண்ணான் ஏன் அவளை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பான் அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க அமைதி இரு எதுக்கு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா அவங்க ரெண்டு ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டாங்க திருப்பியே வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்கிறப்போ இவன் வந்து சொல்லுவான் இல்லை நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் இன்னும் பிரேக்கப் பண்ணவே இல்லை அவருக்கு இன்னும் இவ்வளோ பிடிச்சிருக்கு இப்போ வரைக்கும் உனக்கு அந்த லோன் அந்த காசு இது எல்லாமே நம்ம ஹீரோவோட தான் அவன் தான் இது எல்லாமே உனக்காக கொடுத்தான் பிரச்சனை வர ஒவ்வொரு டைம்லையும் உனக்கு காப்பாற்றினது அவன் தான் ஆனால் இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் சொன்னா அவன் கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒன்னு நல்லாவே புரிஞ்சு தான் அவன் வந்து இப்படி செய்யறான் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டீங்க ஹீரோவை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சொல்லுவாங்க அதெல்லாம் விடு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதை பத்தி பேசாதம்மா அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்டே பெருசு அவன் இன்னைக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் நாளைக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் அவன் லைஃப்ல எதுவுமே நிலையா இருக்காது அதனால நீ இதை வந்து நினைச்சிட்டு அவன் மேல ரொம்ப நம்பிக்கை எல்லாம் வைக்காத கண்டிப்பா அவங்களோட மேரேஜ் நடக்காது அப்படின்னு நடந்தாலும் அதை அவங்க அம்மா அப்பா ஏத்துக்க மாட்டாங்க அதனால நீ அதை கனவெல்லாம் காங்காது அப்படின்னு சொல்றப்போ அப்ப நீங்களாம் எதையும் உரி பண்ணிக்காதீங்க நான் அப்படி எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு அவங்க மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த டைம்க்கு நம்ம ஹீரோயினிக்குமே ஒரு கால் வருது அவங்க எடுத்து பேசினா நம்ம செகண்ட் ஹீரோயினி தான் கால் பண்ணிருப்பாங்க அப்ப அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி உங்கள் கடையை வந்து எழுதி கொடுத்துட்டிங்களாமே இனிமேல் உங்கள் கடையிலேருந்து இருந்து இனிமேல் எங்களுக்கு எந்த ஆடருமே அப்போனா இனிமே தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுவோம் நீ அதெல்லாம் யோசிக்காது அப்படின்றப்போ இல்லை இல்லை கடையே இல்லாமல் நீங்கள் எப்படி எனக்குலாம் ஆர்டர் டெலிவரி பண்ணுவீங்க அதனால் உங்கள் உங்களோட வந்து நான் கான்டாக்ட் போட விரும்பலை அதனால் என் கம்பெனிக்கு தான் நஷ்டமாகும் அதனால் ஆ ஆஃப்டர்நூன் வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ஹீரோயினிக்குமே வேறு வழி சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் ஹீரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம செகண்ட் ஹீரோனோட அம்மாவும் பார்க்க வந்திருப்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் நேற்று உங்ககிட்ட எல்லாமே பேசி முடிக்கல என்கிட்ட பேச வேண்டியது இன்னும் அவங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு அதனாலதான் நான் அவனை பார்க்க வந்தேன் அப்படின்றப்போ சரி வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சொல்லுவாங்க இந்த மாதிரி அவ தான் இவ்வளோ கஷ்டப்படுறா அவனுக்கு தெரியுது அப்படின்றப்போ எனக்கு தெரியுது பட் ஆனால் எனக்கு அவளை பிடிக்கலையே எனக்கு வந்து வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கும் தெரியும் பட் அவளையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அவள் எவ்வளவு ஒரு நாள் கஷ்டப்படுறான்னு தெரியுது அப்படின்றப்போ எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் எப்படி நான் அவளை வந்து விரும்ப முடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் அவளை எப்போதுமே என்னோட தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன் அப்படின்றப்போ இவங்க சொல்றாங்க ஆனா அவ உன்ன அண்ணனா பார்க்க விரும்பலையே நீ ஏன் அவள புரிஞ்சுக்க மாட்டேன்றது அப்படின்றப்போ நீங்க என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆண்டி எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணா அவளும் சந்தோஷமா இருக்க மாட்டா அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அவளுக்கு நீ அண்ணனாவும் இருக்க வேண்டாம் இனிமேல இருந்து அவளை நீ காண்டக்ட் பண்ணாத அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அவனால அவள் கஷ்டப்படுறா இனிமே அவளோட எந்த பேச்சும் வச்சுக்காது அப்படின்றப்போ அது எப்படி முடியும் ஆண்டி இந்த ஒரு விஷயத்துக்காக நான் அவகிட்ட எப்படி பேசாம இருக்க முடியும் சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு ஃப்ரெண்டா தான் இருக்கோம் அவ எனக்கு ஒரு நல்ல சிஸ்டர் மாதிரி அவளை இந்த ஒரு விஷயத்துக்காக நான் அவகிட்ட பேசாம அவளை விட்டு விலகி போடணும்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா நான் சொல்றதை செய் ஒன்னு நீங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒய்ஃபா இருங்க இல்ல அப்படி அது முடியாது உனக்கு அப்படின்னா அவளை விட்டு நீ தள்ளியே இரு அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவளவு அங்கிருந்து கிளம்பி போயிவிடுவோம் அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ இனிமேல் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வருவா அப்போ ஆப்போசிட்டில் அவளை பார்ப்பா ஆனா அவளால ரியலைஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் பட் அவங்க அம்மா பற்றி அவள் எதுவுமே சொல்ல மாட்டா அந்த டைமுக்கு நம்ம செகண்ட் இயர் இனிமேல் அங்கே வந்துடுவாங்க வந்துட்டு இதுதான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள எதுவுமே சொல்ல மாட்டா சரிம்மா நான் ஒரு விஷயமா பேசணும் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து இவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா நீ போ நான் உள் நீ உள்ள போ நான் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உள்ளே அனுப்பி வச்சுருவா அப்போ அவங்க அம்மாக்கிட்ட வந்து கேட்பா அம்மா நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு நான் ஹீரோவை தான் பார்க்க வந்தேன் அவன் என்ன பண்றான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அம்மா நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதெல்லாம் யோசிச்சிட்டிங்க அதெல்லாம் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றப்போ எனக்கு என்னமோ தெரியுது இவங்க ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற லவ் வந்து அவ்வளோ சிம்பிளாக வந்து உடையன்னு எனக்கு தோணலை அவங்க ரெண்டுத்துக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா அதனால் அது கடையில் நீ போனாலும் உனக்கு தான் கஷ்டம் நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அம்மா அதை நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறா அவளும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா நம்ம ஹீரோனே இங்கே உள்ள நம்ம ஹீரோ இருக்கிற ரூம்க்குள்ள தான் வராங்க அப்போ ஹீரோவை பார்த்துட்டு அவளும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்ம ஹீரோமே எதுவுமே சொல்லாமல் அவர் அங்கேருந்து வெளியே போயிடாரு நம்ம செகண்ட் ஹீரோயின் ஹீரோயின்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவள் இருக்கதே கண்டுக்காம நம்ம ஹீரோயினை பிடிச்சி உட்கார வச்சுட்டு தொடடச்செல்லாம் விட்டுட்டு நீ சாப்பிடு நீ சாப்பிடாம இருக்கல அவங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அதனால் இப்போ நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்றப்போ அவள் அப்படிலாம் இல்லை அப்படின்றப்போ நம்ம ஹீரோ வந்து தொடச்சு விட்டுட்டுறாங்க அப்போ டக்குன்னு செகண்ட் ஹீரோ எனக்கு ரொம்ப கோமாயிருது என்ன இவன் நம்ம இருக்க அதை கூட கண்டுக்காமல் இவன் வாட்டுக்கு என்ன இல்லாமல் பண்ணுறது டைமுக்கு நம்ம பாஸும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க நான் உனக்காக வேற ஒரு வேலை வந்து தேடி வச்சிருக்கேன் நீ வந்து அட்டன் பண்ண இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினே ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்ப நம்ம செகண்ட் ஹீரோயின்னு சொல்லுவோம் அதுக்குள்ள வேலை எல்லாம் கிடைச்சிருச்சா அப்படிங்கறப்போ அது உனக்கு தேவையில அப்படின்னு அப்போ நம்ம அவளோ வந்துட்டு இந்த சொல்லி அதை எடுத்து கொடுப்பா நான் சைன் பண்ணிட்டு போறேன் நான் பண்ணலே அப்படின்னு சொல்லிடுவா இதை சந்தோஷமா இருக்கும் அந்த டைமுக்கு வெயிட்டர் வந்து பாச கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நம்ம ஹீரோவும் அந்த இடத்துலருந்து வெளியே போயிடுவார் உடனே நம்ம செகண்ட் இயர்ன்னு அவளோட வேலையை காமிக்காருன்னு சொல்லுவா நான் அவன் இருக்கான்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் கேன்சல் கேன்சல் தான் உனக்கும் உங்க உன் கடைக்கும் என்னோட கம்பெனிக்கும் வந்து எந்த சம்மந்தம் கிடையாது இந்த மாதிரி ஒரு சின்ன கடையோடலாம் நாங்கள் எந்த கான்ட்ராக்டும் பண்ண மாட்டோம் அவன் 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 வேணும்னு சொன்ன அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்க கடையோட நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன் மற்றபடியெல்லாம் எதுவுமே கிடையாது உங்கள் கடையோட எனக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண எந்த ஒரு அவசியமும் இல்லை இப்போ அவன் வெளியே போயிட்டான் அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செகண்ட் ஹீரோனையும் உனக்கு என்ன பிடிக்காது நம்ம ஹீரோனையும் சொல்லுவாங்க எனக்கு உனக்கு என்ன பிடிக்கல அதனால தான் நீ வந்து இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்றப்போ ஓ நீ அவ்வளவு சீக்கிரமா இதை சைன் பண்ணிட்டு போயிடுவியா நீ சொன்ன டைமுக்கு நீ ஆர்டர்லாம் முடிச்சு கொடுத்தேன்னா பார்க்கலாம் நீ முடிச்சு கொடுக்கானு பார்க்கலாம் ஆனா நீ யாரோட ஹெல்ப்பும் இது பண்ணக்கூடாது ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கவே கூடாது ஒன்னால முடியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனையும் சரி ஓகே நான் முடிச்சு காமிக்கிறேன் நான் சைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வச்சுட்டு அவங்க அங்கிருந்து அவசரமாக போயிடுவாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப அவசரமா போறாங்களேன்னு சொல்லிட்டு என்னாச்சு எதுவுமே சொல்லாம போறாள் அவரை நின்று பார்த்துட்டு இருப்பாரு அப்ப வேட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் நீ பாத்துக்கோ நான் போறேன் அப்படின்னு சொல்றப்போ ஏன் பாஸ் அவங்கதான் அவங்களே கண்டுக்காம போறாங்க நீங்க திருப்பி அவங்க கிட்ட போகணும்னு சொல்றீங்க அப்படின்றப்போ அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அதனாலதான் அவங்க அவ்வளவு அவசரமா போறா அவங்க அப்பா கூட ஹாஸ்பிடல்ல இருந்து சரியா சாப்பிடல எதுவுமே செய்யல ரெஸ்ட் கூட எடுக்கல அவ இப்ப அவளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை நான் மட்டும் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதனால நான் போறேன் அப்படின்றப்போ பஸ் அவங்கதான் உங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்றப்போ அவள் கண்டுக்கல பட் இருந்தாலும் எனக்கு அவளை பிடிக்கும்ல அவளை இப்படி தனியா விட என்னால முடியாது அவ அவளுக்காக நான் இருக்கிறேன் எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு ஹீரோனி எங்க பாஸை தான் போய் மீட் பண்றாங்க அப்ப பாச சொல்றாங்க அவனுக்கு வேலை ரெடியா இருக்கு நீ போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரவனி இருந்துட்டு இல்ல வேண்டாம் பாஸ் சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க எனக்கு என்னோட கடை வேலையை நான் பார்க்க போறேன் அப்படின்றப்போ ஏன் எதுனால அப்படின்றப்போ எங்க அப்பா பண்ண வேண்டிய ஆர்டர் எல்லாமே நான் தான் முடிச்சு கொடுக்க போறேன் அதனால வந்து நான் அந்த காண்டக்ட வந்து கேன்சல் பண்ணலை நான் அதில் சைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உன்னோட கனவை தானே ஏன் இதை விட்டுட்டு நீ அந்த வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அது என் அம்மாவை தேடணுங்கக்காக தான் நான் அந்த வேலையில இருந்தேன் இப்போ தான் என் அம்மா எனக்கு எங்க அம்மாவை நான் தேடணுன்ற மைண்டே இல்லை எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம் அவங்களோட கடை தான் முக்கியம் அதனால நான் என் அப்பாவோட கடையில இருக்க கடையே நான் வேலை பாக்க போறேன் அதனால எனக்கு இந்த வேலை வேண்டாம் என்னால உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை அப்படின்றப்போ அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீ கிளம்பு உன்னோட வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாசம் அனுப்பி விட்டுறாங்க நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப அந்த நர்ஸு வந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்க அப்போ ஹீரோனோட அப்பாவுக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா இங்கே அவங்க அப்பா வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்பம்போது அவங்க தொண்டையில அதை அடைச்சிடும் அடைச்சதுனால அவரால் எதுவுமே செய்ய முடியாது அப்போது நம்ம ஹீரோ அதை பார்த்துருவாரு பாத்தவங்கன்னு ஓடி வந்து பார்த்துட்டு என்ன செய்ய ஏதாச்சும் சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அவசரமா அங்கேருந்து டாக்டர் கூப்பிட்டு போயிடுவார் இந்த பக்கம் நம்ம செகண்ட் இயர் நீ தான் கட்டுறாங்க அவங்க வந்து அவங்க ஃபேமிலியோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவ இந்த காண்டாக்ட் சைன் பண்ணல அப்படின்றப்போ ஏன் கேன்சல் பண்ணல அப்படின்னு கேக்குறப்போ நான் கேன்சல் பண்ணலான்னு தான் போனேன் வர்த்தா அதுக்குள்ள அவளுக்கு வந்து பாஸ் வந்து வேற ஒரு வேலை வந்து தேடி கொடுத்துட்டாரு அதனால சரி எப்படியும் அந்த வேலையில போனானா அவளுக்கு காசு வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டேன்னா அவள் காண்ட்ராக்டே வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவள் மைண்டை மாத்தி விட்டு அதை சைன் பண்ணாமே போயிட்டு என்னால அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனையை கொடுத்து ஹீரோ விட இருந்து நான் எப்படி அவளை பிரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கா இதை கேட்கும்போது ஹீரோனோட அம்மாவுக்குமே ரொம்ப கஷ்டமாவே இருக்குது ஏமா இப்படிலாம் பண்ற எதுக்கு அவளை நீ ரொம்பவே கஷ்டப்படுத்துற அப்படின்றப்போ அம்மா அவங்களுக்கு புரியலையா அவள் என்ன எவ்வளவு கஷ்டப்படுறா எனக்கு அவனை பிடிக்கும் ஆனா அவ விட்டு போகவே மாட்டேன்றாளே நான் அதனால தான் இப்படி எல்லாம் பண்றேன் அவங்க பாட்டியும் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க என் பேத்தி கரெக்டா தான் பண்ற நீயே அதெல்லாம் சொல்ற அவ பண்றதெல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டுமே இங்கே பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பாக்கலாம் பாய்